செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாம்பரம், பெருங்களத்தூர், பல்லாவரம், திருப்போரூர் ஆகிய பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். எவ்வளவு நேரமாக மழை நீடித்து வருகிறது? மழையின் அளவு எவ்வளவு பதிவாகி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கௌதமி வணக்கம். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்துல தாம்பரம், அதே போன்று கிழக்கு கடற்கரை சாலை, திருப்பூர் போன்ற பகுதிகளில்தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்பட்டது. இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை கடும் அவதி அடைந்து வந்தனர். இந்நிலையில் தற்போது புறநகர் பகுதி என்று சொல்லப்படும் தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், வேலையூர், குளம்பேட்டை, பல்லாவரம், அதே போன்று திருப்பூரை சுற்றியுள்ள கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை, கேளம்பக்கம் சாலையில்தான் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெறுத்து வாங்கி வருகிறது. இதனால் பல்வேறு பகுதியில் அதாவது தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் மழையில் நனைந்துபடி வரும் நிலை ஏற்பட்டது. இதனால் மாணவர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பணி முடிந்து திரும்புவதால் அங்கங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தற்போது தொடர் கனமழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிறைவு வருகிறது. இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.